Students, in the video, exercise 2.2, first question paakalaam. Question is, solve for this 4 subdivision. The 4 subdivision oda x value find out panna solirukanga. First subdivision, the question nam eduthirukom, given value modulus 3 minus x is less than 7. Indha mari oru condition koduthirukanga, idhula irundhu x oda values find out pannanum. Okay, so already namakku oru result nammaloada book la irukudhu. Modulus x value is less than some number, adhavadhu if modulus x is less than r a irundhuchuna, okay, some number ah irundhu and the r value greater than 0 ah irundhuchuna, minus r ku edaila da x oda value irukum. So inga r ingradhu enna, right side values r and denote pandrom, left side modulus ku ulla irukra fullum serthu nama x in consider pandrom. Okay, modulus x is less than r, modulus of some number less than the number of the r and eduthirukom. So idu da namakku x value, idu nammaloada r value. Therefore இந்த condition satisfy ஆகிறதுனால நம்ம என்ன எழுதலாம், minus r, rங்கிறது 7, so minus 7 less than xங்கிறதுனா modulus உள்ள இருக்கக்கூடிய full value, so 3 minus x is less than r, r value 7. ஓகே, இந்த ஒன்றையும் நம்ம எழுதிட்டா போதும். அப்புறமா இதை யூஸ் பண்ணி x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ நமக்கு இப்போ தேவை ஒன்லி x மட்டும்தான், ரிமைனிங் இருக்கிறத ஒன்று ஒன்றையா நம்ம என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு 3-ஐ ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு டேம் 3 ரிமூவ் பண்ணுறதுக்கு 3 கூடால 3-ஐ நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா 0 ஆகி இந்த டேம் ரிமூவ் ஆயிரும். ஸோ எப்போவுமே அடிஷனில் ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு மைனஸ், அதோட இன்வர்ஸ், அடிட்டிவ் இன்வர்ஸை நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ 3-ஐ ரிமூவ் பண்ணுறதுக்காக மைனஸ் 3-ஐ இதில் இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ அந்த டேர்மில் மட்டும் நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது, எல்லா டேர்ம்லையும் மைனஸ் 3-ஐ இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி இங்கே மைனஸ் 7 இருக்குது, அது கூட மைனஸ் 3 போடுறோம். லெஸ் தேன் இங்கே 3 இருக்குது, 3 மைனஸ் 3 போடுறோம். மைனஸ் எக்ஸை வேணால் எழுதிட்டு இங்கே இருக்க டேர்மை ஃபஸ்ட் எழுதியிருக்கோம், அப்புறமா மைனஸ் 3 போடுறோம். லெஸ் தேன் ரைட் சைடில் இருக்கிற டேர்ம் 7, அது கூட மைனஸ் 3 போடுறோம். ஸோ இனி இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது மைனஸ் 10 லெஸ் தேன் இந்த ரெண்டும், மைனஸ் 3-ம் ப்ளஸ் 3-ம் கேன்சல் ஆகி மைனஸ் எக்ஸ் லெஸ் தேன் 7 மைனஸ் 3 வந்து 4 கிடைக்குது. இனி நமக்கு இப்போ தேவை ஒன்லி எக்ஸ் மட்டும்தான் தேவை, ரிமைனிங் இருக்கிற ஒன்றுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இங்கே நமக்கு எக்ஸை தவிர ரிமைனிங் என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக எல்லாத்துலேயும் நம்ம சைன் சேஞ்ச் பண்ணிட்டா போதும். பட் நம்ம சைன் சேஞ்ச் பண்ணும்போது இந்த லெஸ் தேன் கிரேட்டர் தனாக மாறும். ஓகே, பட் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், கிரேட்டர் தென் ஒரு வேளை இருந்துச்சுன்னா அது லெஸ் தேனாக மாறும். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுறோம், ஸோ இந்த சைனையும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ மைனஸ் இப்போ ப்ளஸ்ஸாக மாறுது, இந்த லெஸ் தேன் கிரேட்டர் தானாக மாறுது, இந்த மைனஸ் ப்ளஸ் எக்ஸாக மாறுது, இந்த லெஸ் தேனும் கிரேட்டர் தானாக மாறுது, இந்த ப்ளஸ் 4 வந்து மைனஸ் 4-ஆக மாறுது. ஸோ நம்மளோட எக்ஸ் வேல்யூ என்ன, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் மைனஸ் 4 அண்ட் லெஸ் தேன் 10. ஸோ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி கரெக்டான ஆர்டரில் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு மைனஸ் 4 லெஸ் தேன் சிம்பிள் தான், லெஸ் தேன் எக்ஸ் அண்ட் லெஸ் தேன் 10. ஓகே, x value is greater than minus 4 and x value is less than 10. ஸோ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி அப்படியே எழுதியிருக்கோம். இதான் நம்மளோட ரெக்கார்ட் ஆன்சர், எக்ஸோட இன்டர்வல் கிடச்சிட்டு. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன், இந்த குவெஸ்டின் இஸ் ஃபோ மாடலஸ் 4x மைனஸ் 5 இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 2. இதுதான் நம்மளோட கிவன் குவஸ்டின். ஸோ இதிலிருந்து எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் குவஸ்டினில் நம்ம என்ன பண்ணோம், மாடலஸ் எக்ஸ் லெஸ் தேன் ஆராக இருந்துச்சுன்னா இந்த ரிசல்ட் நம்ம யூஸ் பண்ணோம். பட் இங்கே பார்த்தோன்னா மாடலஸ் எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தேன் ஆராக இருக்குது. ஸோ இஃப் மாடலஸ் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஆர் அண்ட் ஆரோட வேல்யூ நெகட்டிவ் நம்பர், ஆர் வந்து லெஸ் தேன் 0-ஆக இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ ரியல் நம்பர்ஸாக இருக்கும். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் தான் நம்மளோட ஆன்சர். ஸோ நம்மளோட ரிசல்ட்டுன்னு இஃப் மாடலஸ் எக்ஸ் சம் நம்பர் வந்து மாடலஸ்குள்ளே இருக்கக்கூடிய சம் வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர், அந்த ஆர் வேல்யூ லெஸ் தென் 0, அதாவது நெகட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ கண்டிப்பாக ரியல் நம்பர்ஸ் தான். ஸோ இந்த கண்டிஷன் படி நம்மளோட எக்ஸ் வேல்யூ ரியல் நம்பர்ஸ். தேர்ஃபோர் கிவன் தட் இது கொடுத்துருக்காங்க, இஃப் மாடலஸ் 4x மைனஸ் 5 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 2-ஆக இருந்துச்சுன்னா தென் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். எதனால் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆராக இருக்கும், பை யூஸிங் திஸ் ரிசல்ட். இந்த ரிசல்ட்டு படி எக்ஸ் வந்து ரியல் நம்பர்ஸாக இருக்கும். தேர்ட் சப்டிவிஷன், கிவன் இக்குவேஷன் எழுதியிருக்கோம், மாடலஸ் 3 மைனஸ் 3/4x லெஸ் தர் ஆர் ஈக்குவல் டு 1/4. இதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் குவஸ்டினில் எந்த ரிசல்ட் யூஸ் பண்ணமோ அதுதான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் ரிசல்ட்டுன்னு இஃப் மாடலஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆர், ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நமக்கு லெஸ் தேன் ஆர் கொடுத்துருந்தாங்க, பட் இங்கே நமக்கு என்ன இருக்குது, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர், அப்புறமா ஆருங்கிற வேல்யூ கிரேட்டர் பாசிட்டிவ் நம்பர் கிரேட்டர் தென் 0-ஆக இருந்துச்சுன்னா தென்
நம்மளோட ரிசல்ட்னா மைனஸ் ஆர் லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் போட்டிருந்தோம். பட் இங்கே நமக்கு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் எழுதுகிறோம். ஸோ நம்மளோட ரிசல்ட் படி இங்கே ஆரோட வேல்யூ என்ன, மைனஸ் 1/4 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன தான் எழுத போகிறோம், மாடலஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய ஃபுல் வேல்யூ 3 - 3/4 எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் வேல்யூ இஸ் 1/4. ஓகே, இன் நமக்கு ஒன்லி எக்ஸ் மட்டும்தான் இந்த வேல்யூ மிடில் நமக்கு வைக்கணும், மற்ற எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நமக்கு அடிஷனில் இருக்கக்கூடிய நம்பர் 3. எப்போவுமே அடிஷனில் ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் நெகட்டிவ் நம்பர் எடுத்து அதோட ஆப்போசிட் சைனில் ஒரு நம்பர் எடுத்து ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷனில் ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதோட ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு இந்த 3 நம்பரை நம்ம ரிமூவ் பண்ணலாம். இந்த 3 அப்படிங்கிற நம்பரை ரிமூவ் பண்ணுறதுக்கு அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ், ஸோ அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன, -3. ஸோ -3 எல்லாத்துலேயும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு என்ன இருக்குது, -1/4. அதுக்குள்ளே நம்ம இப்போ என்ன சேர்க்க போகிறோம், -3 இன்க்ளூட் பண்ணுறோம். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபஸ்ட் இருக்கிற டேர்ம் ரெண்டாவது எழுதிடுவோம், 3 - 3/4 எக்ஸ் என் நம்ம இன்க்ளூட் பண்ணுறதுன்னா -3. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற டேர்ம் 1/4, அது கூட -3 இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தோன்னா 3 - 3 கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட் இதில் நம்பரே இல்லை, இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நம்பரே இல்லை. ஸோ நமக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இது எல்சிஎம் எடுக்க ரெண்டே மல்டிப்ளை பண்ணிட்டு ஈஸி மெத்தடில் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். ஸோ டினாமினேட்டர் ரெண்டே மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம், 1 - 4 - 4 க்ராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1 - 1 - 1 - 4 - 3 = 12 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரிமைனிங் என்ன இருக்குது நமக்கு, ஒன்லி -3/4 × x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம், எல்சிஎம் எடுத்து க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1 - 4 = 4 க்ராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1 - 3 - 4 = 12 தட் இஸ் -1 - 12 = -13/4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -3/4 × x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 - 12 சொல்லும்போது -11/4. இனி நமக்கு எக்ஸ்ட்ராவாங்க இருக்கிற நம்பர் என்ன, 3/4, இது நமக்கு தேவை கிடையாது. ஸோ எக்ஸ் கூடால 3/4 மல்டிப்புள் ஆகிருக்குது. ஸோ மல்டிப்புள் ஆனால் என்ன பண்ணணும், இதோட ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 3/4 ரெசிப்ரோக்கல் 4/3. ஸோ எல்லாத்துலேயும் 4/3 மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர் -13/4 இருக்குது, அது கூடால 4/3 மல்டிப்ளை பண்ணுறோம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எதனால 4/3 மல்டிப்ளை பண்ணுறோம், நமக்கு மிடில் ஒன்லி எக்ஸ் தான் இருக்கணும். ஓகேயா, ஸோ அதுக்காக தான் ஒவ்வொரு டேர்மாக ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ -3/4 x இதுதான் நமக்கு மிடில் இருக்குது, அது கூடால 4/3 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -11/4 × 4/3 இனி காமன் ஃபேக்டர் கேன்சல் பண்ணுறோம், 4 - 4 = 3 இங்கேயும் 4 - 4 கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் இருக்கிறது -13/3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -x, மைனஸை விட்டுறக்கூடாது, -x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -11/3. ஓகே, ஸோ இனி நமக்கு மைனஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, எதனால் நமக்கு எக்ஸ் மட்டும்தான் தேவை, எக்ஸ்ட்ராவாக மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துலேயும் சைன் சேஞ்ச் பண்ணுறோம். சைன் சேஞ்ச் பண்ணும்போது மைனஸ் வந்து +13/3, இங்கே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவாக மாறும். மைனஸ் எக்ஸ் +x இங்கேயும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவாக மாறும், 11/3 கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட இன்டர்வல். ஸோ அதை ரீ அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 11/3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 13/3. இதோட மீனிங் வந்து சேம் தான், இதுதான், நம்ம வந்து வேறு எதுவுமே செய்யலை, இந்த ஆர்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். 11/3 அதில் லெஸ் தென் தான் இருக்குது, எக்ஸ் வேல்யூ கிரேட்டர் தென் தான். ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 11 அண்ட் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 13/3, இதுதான் நம்மளோட எக்ஸ் வேல்யூ. நெக்ஸ்ட் 4th சப்டிவிஷன். இதில் நம்ம பார்த்தோன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடில் மாட்லஸ் எக்ஸ் -10 இருக்குது, பட் நம்மளோட ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு மாட்லஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் இல்லைனா கிரேட்டர் தென் ஆர். ஸோ மாட்லஸ் மட்டும்தான் நம்ம லெஃப்ட் சைடில் வைக்கிறோம். ரிமைனிங் இருக்கிறத என்ன பண்ணிட்டா போதும், ரைட் சைடு கொண்டு போய் ஃபஸ்ட் அதை ஜெனரல் ஃபார்மெட்டை கொண்டு வந்துடும். ஓகேயா, மாட்லஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும் லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி இதை அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஒன்லி மாட்லஸ் எக்ஸை மட்டும் லெஃப்ட் சைடு வைப்போம். ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது, -10. ஸோ அதை அப்படியே ரைட் சைடு கொண்டு போயிடலாம். ஸோ மாட்லஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தேன், இது வந்து கிவன் தட் இது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லெஸ் தேன் -3 இருக்குது, இந்த -10 ரைட் சைடு போகும்போது +10 மாறும். ஓகே, +10 தேர்ஃபோர் மாட்லஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தேன், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறோம், 7 கிடைக்குது. ஸோ நம்மளோட ஃபார்முலா என்ன,
ஆல்ரெடி நம்ம ரெண்டு சம்ல பார்த்துட்டோம். இது கூட ஃபார்முலா இஃப் மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தேன் ஆராக இருந்து ஆர் வந்து பாசிட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னா மைனஸ் ஆருக்கும் ஆருக்கும் இடையில தான் இந்த எக்ஸுங்கிற வேல்யூ இருக்கும். இதுதான் நம்மளோட ரிசல்ட். ஸோ இந்த ரிசல்ட்டு நம்ம இங்கே யூஸ் பண்ணும்போது மைனஸ் செவன் இங்கே லெஸ் தேன் தான் இருக்குது. ஸோ லெஸ் தேன் போட்டுடலாம். ப்ரீவியஸ் கொஸ்டினில் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டு இருந்துச்சு. ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டு போட்டோம். ஓகே, ஸோ லெஸ் தேன் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ப்ளஸ் செவன். ஸோ இதுதான் நம்மளோட ரெக்கார்ட் இன்டர்வல். இங்கே எக்ஸ் தான் இருக்குது மிடில், வேறு எந்த நம்பர்ஸும் எக்ஸ்ட்ராவாக இல்லை. ஸோ திஸ் இஸ் த ரெக்கார்ட் ஆன்சர்.